கண்டும் காணாமல் இருக்கின்றாங்க பாருங்க இன்னும் ரெண்டு நாள்ல இந்தியாவுக்கு சீனா கடந்த அந்த மாபெரும் நெருக்கடியை மோடி அவர்கள் உடைச்சிடுவார் அது என்ன நெருக்கடி அது எப்படி இந்தியா தீக்க போகுது அப்படின்ற விவரமா பார்க்கலாம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்க என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா வீடியோவை ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப வீடியோ போகலாம் போலாம் புத்தியை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் வரலாற பின்னோக்கி போனோம் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா அவன் நாட்டை சுத்தி இருக்கின்ற பகுதிகளை முதல்ல பாத்தீங்கன்னா ஊடுருவான் ஊடுருவி சண்டை போடுவான் அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணுவான் ஊடுருவ பகுதியை அப்படியே வச்சுக்குவோம் திருப்பி கொடுக்கவே மாட்டான் அடுத்த நாட்டுக்கு இத மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுலயும் நம்ம நாட்டுல சண்டையை போட்டு அவன் பிடிச்ச பகுதியை அப்படியே வச்சுக்கிட்டான் ஏப்பா இந்த எல்லை கூட தாண்டி நீங்களும் வராதிங்க நாங்களும் வராதிங்கன்னு சொல்லிட்டு அறுபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கோடு போட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் முறைக்கு மேல அத்துமீறி ஆனா அந்த கோடோட நின்றுட்டான் இப்போ இந்த ஜூன் பதினைந்து பாத்தீங்கன்னா நம்ம ராணுவர்கள் இருக்கும் போது ஆயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணானோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லை தாண்டி வந்து ஊடுருவி கிட்டத்தட்ட எட்நூறு மீட்டர் அவன் புடிச்சுக்கிட்டான் அப்படி பிடிச்சிக்கும்போது நம்ம ராணுவர்கள் தக்க பதிலடி கொடுத்து அவன் எல்லை திரும்ப போ வச்சாங்க அதுக்கு பிறகு மோடி அமித்ஷா அஜித் ஜோகல் எல்லாரும் மூவர் கூட்டணியில இப்ப கல்வான் பகுதியை விட்டு அவனை ஓடட்டாங்க அதை எப்படி உறுதிப்படுத்தினான்னு கேட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதி அதாவது ஜூன் பதினஞ்சாம் தேதி நான் வந்து எல்லைக்கோட்டை தாண்டி போறேன்னு சொன்னா போயிட்டானா இல்லையான்னு நம்ம ராம வீரர்கள் போய் தாக்குதல் நடத்திட்டான் இந்த முறையும் அந்த மாதிரி தாக்குதல் நடத்துவான் என்பதற்காகத்தான் இந்திய ராணுவம் ஒரு எச்சரிக்கை பண்ணுச்சு விமானம் மூலம் கண்காணிச்சது விமானம் அப்பாச்சி ஹெலிகாப்டர் மூலமாக கல்வான் பகுதியை விட்டு ஸ்ரீநகரம் போயிட்டானா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க இன்னைக்கு எப்படி இந்தியா மாத்திருக்கு இப்ப ஸ்ரீநகர் என்ன சொல்றா அது மீறி பார்த்தா அப்பாச்சி ஹெலிகாப்டர் இந்தியாவது எங்க பகுதியில வந்து பறந்தது அப்படின்றான் உன் பகுதியே பாத்தீங்கன்னா திபத்தே கிடையாது அப்படி இருக்கும் உன் சொல்லிட்டு எப்படி சொல்லுவேன் இந்தியானது பதிலடி கொடுத்துருக்கு எப்ப பார்த்தாலும் எல்ல பிரச்சினையை களைப்பிட்டே இருந்தா அந்த எல்லா பிரச்சனை காரணமாக வைத்து இந்தியா சீனாவுடைய உறவு முறியும் உன் பொருளாதாரம் விழியும் இந்த எல்லா பிரச்சனை வேணுமா இல்ல இரு நாட்டு உறவு வேணுமா என்று அஜித் ஜோகல் கேட்டதாக செய்தி வந்திருக்கு இப்ப அங்க அடங்கிட்டான் ஆனா நேரா போய் பாத்தீங்கன்னா பூட்டான்ல கை வைக்கிறான் இதெல்லாம் நியாயமா இது பூட்டான் என்பது இந்தியாவுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட ஒரு பாதுகாப்புப்பட்ட பகுதி பூட்டான் தனி நாடு தான் அவனுடைய ராணுவத்தைய அவனுடைய நாட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பு இந்திய ராணுவ இருக்குது அதோட வெளியுறவுத்துறையை கவனிப்பதிலும் இந்தியாவுடைய இருக்கு பூட்டானுடைய இறையாண்மையும் இந்தியாவுடைய இறையாண்மையும் ஒண்ணுதான் தான் ஆனா அங்க போய் என்ன பண்ணிட்டான் ஒரு பிப்ரவரி மாசல டோங்லான் பகுதி எங்களுக்கு தான் நாங்க வந்து உங்களுக்கு தரமாட்டோம் அது மீறி தான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்திய ராணுவர்கள் வந்து பூட்டானுக்குள்ள போய் அதை அடிச்சு துடைச்சி சீனா வெளியே தடுத்துனாங்க அந்த டோங்லாம் பகுதி என்பது இந்தியாவுக்கு மிக மிக முக்கியமான பகுதி எப்படின்னு கேட்டீங்கன்னா பீகார்ல இருந்தாலும் சரி மேற்கு வங்காளத்தில் இருந்தாலும் சரி இந்த டோங்லாங் வழியாகத்தான் போய் சிக்கிம் போய் சிக்கிம்ல இருந்து தென்கிழக்கு மாநிலமாக இருக்கின்ற அசாமு மிசோராம் அருணாச்சல பிரதேசம் எல்லாம் போனமுன்னா இந்த டோங்லாங் வழியா தான் போனோம் முக்கியமான பகுதி அந்த பகுதி எந்த அப்படின்னு சொல்லிட்டான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பூட்டானுடைய மேற்கு பகுதியில பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் வடக்கு பகுதியில் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் இப்ப லேட்டஸ்டா கல்வான் பகுதியில் பின் வாங்கிட்டு இந்தியாவுக்கு நெருக்கடி தரும் விதமாக பூட்டானுடைய கிழக்கு பகுதியில் வந்து அங்க பாத்தீங்கன்னா சக்தேங் என்ற வன உயிரியல் பூங்கா இருக்குது சக்தேங் சக்தேங் என்ற வன உயிரியல் பூங்கா இருக்குது அந்த வன உயிரியல் பூங்கா வந்து பாத்தீங்கன்னா சீனாவது பூட்டான் தன்னிச்சையாக எடுத்துக்கிட்டு சத்தியமா சொல்ற நாங்க விடவே மாட்டோம் அந்த பகுதியை மீட்கா விட மாட்டோம் அப்படின்னு சொல்றான் நீங்க என்ன அதுவும் மீறிவீங்களா அதுக்கு நாங்க பாதுகாப்பா வருவோம் அப்படின்னு இந்தியா சொல்லுது அப்போ சீனாகர் என்ன சொல்றாங்க கேட்டா நாங்க அத்துமீறலப்பா நாங்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கிறோம் இந்தியா இந்த விஷயத்துல தலையிட முடியாது ஏனென்றால் இது இரு நாட்டுக்குள்ள பிரச்சனை நாங்க அத்துமீறனா நீங்க பாதுகாப்புக்கு ராணுவத்தை வர வைக்கலாம் ஆனா நாங்க தான் பூட்டான்ல அத்துமீறவே இல்லையே நீங்க எப்படி ராணுவ நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க எப்படி தலையிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இடியாப்பச்சிக்கலை சீனாகாரம் போடுறான் அவனுடைய என்னவெல்லாம் கேட்டீங்கன்னா இந்த சீனா அதாவது பூட்டானுடைய சக்தேன வனவியலை பூங்காவை நம்ம பறிக்கணும் அப்படி பறிக்கின்ற போது பத்தியாபா உலகத்துக்கு நாங்க இனிமே வந்து அமெரிக்கா பெருசு கிடையாது நாங்க நினைக்கிறத சாதிப்போம் எங்க நாட்டு ராணுவத்துக்கும் எங்க நாட்டுடைய பொருளாதார வளமையும் எங்க இருக்குது பார் அப்படின்னு காட்டுறதுக்காக பூட்டானுடைய சக்தே பகுதி வந்து எங்களுக்கு உரிமை கொண்டாடுறான் ஆனா இந்தியா என்ன சொல்லுதுன்னு நாங்க வந்து பாத்தீங்கன்னா பூட்டானுடைய வெளியுறவுத்துறையை கவனிக்கிறோம் இறையாண்மையை காக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நாங்களும் பேச்சுவார்த்தையில நாட்டு பிரச்சனை நாங்களே பேச்சுவார்த்தை நடத்துக்கோம் இந்தியாக்களை தலையிடக்கூடாது என்று ஐநா கலப்புறோம் ஆனா இந்தியா இன்னைக்குன்னு இல்லை என்னைக்கு பூட்டான் சுதந்திர நாடாக ஆச்சோ அன்னைக்கு இறையாண்மையும் எந்த விஷயத்துல இருந்தாலும் நாங்க தான் வந்து இருக்கோம் கூட பகுதி சொன்னீங்க அன்னைக்கு எங்க ராணுவம் தான் மீட் எடுத்தது அதனால் ஒருபோதம் பூட்டானியில் கை வைக்க நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா உலக நாடுகள்லாம் என்ன தெரியுமா சீனா சொல்றது ஒரு விதத்தில் இந்தியாவை எப்படியாவது மட்டம் தட்ட வேண்டும் உலக அரங்கில் இந்தியாவை எப்படியாவது நான் வெற்றி கண்டு நாங்க தான் உலகத்திலே பெரிய என்ன அப்படின்னு நிரூபிக்கணும் ஆசைப்படுறான் ஆனால் இந்தியா விடாது ஏனென்றால் இந்த தென்கி தென்கிழக்கு ஆசியா பகுதியில சீனாவுடைய ஆதிக்கம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்தியா விழுந்தது விழுந்ததுதான் அதுவும் இல்லாமல் பூட்டான் என்பது நம்ம கிட்ட ஒப்பச்சு அவனை நம்ம பகுதியெல்லாம் காப்பாத்திட்டு பூட்டான் பகுதி மட்டும் விட்டு கொடுத்துட்டோம்னு வச்சுக்க அது நம்பிக்கை துரோகி ஆகணும் உலக கிட்ட நம்பிக்கை நம்ம இழந்துடும் அதனாலதான் தான் மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல வழியை வச்சிருக்காரு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க நீங்க உங்க பிரதேசம் அப்படின்னு நீங்க இங்கே பூட்டான்ல சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஆஷாத் காஷ்மீர் இருக்குது பாகிஸ்தான்ல அந்த காஷ்மீர் எங்களுது அதை போய் நாங்க எடுக்க போறோம் நீங்க தலையிடக்கூடாது நீங்க நட்பு நாடு என்பதற்காக பாகிஸ்தான் வந்து தலையிடக்கூடாது நாங்க போய் பாப்பினா ஆசாத் காஷ்மீர் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் என்றால் எங்க நாட்டு பிரதேசம் எனக்கே வந்து தரமாட்டோன்னு பாகிஸ்தானு தான் அதை நாங்க போய் எடுக்க போறோம் நீங்க எப்படி பூட்டான ஒரு பகுதி உங்களுதுன்னு சொல்றீங்களோ இப்ப நாங்க போய் அதை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் இல்லாம மோடி அவர்கள் சூப்பர் திட்டம் வச்சு சீனா காரணம் ஒடுக்கி வச்சிருக்காங்க ஏன்பா இந்த சக்தே வனவியல் பூங்கா உண்டுன்னு சொல்றியே இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட இருநூறு முறை பூட்டான பத்தி பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் ஒரு முறை கூட இந்த சக்தே வனவியல் பூங்கா உங்களுக்கு நீ சொல்லவே இல்லை இன்னைக்கு திடீர்னு வந்து சொல்வதற்கான காரணம் நாங்க பாத்தீங்கன்னா எங்க நாட்டை சுத்தி இருக்கின்ற அதாவது சீனாவை சுத்தி இருக்கின்ற எல்லா நாட்டிலும் நாங்க தான் வந்து ஆட்சி செய்வோம் எங்களை மீறி ஒத்தரம் பண்ண முடியாது எங்களுடைய ஆளுமை தான் தாங்குது நாங்க தான் உலகத்தின் பெரிய காட்டுறதுக்காக ஒன்னு கல்வானில் ஓடுறீங்க இல்ல பாகிஸ்தான்ல போய் ஆதரவு கொடுத்து அவனை தீவிரவாதியை முடிக்க விடுறீங்க அப்படின்லாம் வந்து பூட்டான் இது பண்றீங்க இந்தியா கூட நேரடியா மோதலியா நீங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சக்தேவ் வனவிலங்கு பூங்கானது பூட்டானது மேற்கு பகுதியில் பிரச்சனை நடக்கும் போதும் சரி டோக்லான பிரச்சனை நடக்கும் போதும் சரி வடக்கு பகுதியில் பிரச்சனை ஆகும் போதும் சரி இந்த சக்தேவ் வனவிலங்கு பூங்கா எங்களுதுன்னு சொல்லவே இல்லை திடீர்னு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா சக்தேவ் பூங்கா வந்து எங்களுது கல்வான்ல பில் வாங்கிட்டு இங்க இந்த பூங்கா எந்த அப்படின்னு பூட்டான் அந்த உரிமை கொண்டாடுறான் ஆனா இந்தியா என்ன நினைக்கிறீங்க இதை எப்படி தீர்க்கலாம் என்பதற்காகத்தான் ராஜதந்திர நடவடிக்கையாக ஆஷாத் காஷ்மீர்ல நாங்கள் கை வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கின்ற பொருளாதார வல்லுநர்களும் பாதுகாப்பு ஆலோசகர்களும் மோடிக்கு ஒரு ஆலோசனை வாங்கிருக்காங்க சீனா என்பது வெறுமனே வந்து நாடு பிடிக்கும் கொள்கை கூட கிடையாது இன்னொரு திட்டம் என்னன்னு இந்தியா எப்போதும் ஒரு போர் ஒரு போர் சூழ்நிலையிலே இருக்கணும் அவன் எங்க தாக்குவானோ அவன் எங்க அத்துமீறுவானோ நம்ம என்ன பண்ணலாமோ என்று எப்போதும் பாதுகாப்புக்காக பணத்தை செலவு கண்டு இந்தியா தன்னுடைய பொருளாதார வளர்ச்சிக்காக செலவு செய்யவே கூடாது அந்த திட்டங்களுக்கு செலவிடாமல் வெறுமனே பாதுகாப்பு விஷயங்களுக்கு இந்தியா செலவிட்டதனால் என்னால் பொருளாதாரத்தில் இந்தியா விழுந்துடும் பொருளாதாரத்தில் விழுந்து போச்சுன்னா இந்தியாவை பிடிப்பது மிக மிக எளிது என்று திட்டம் போட்டுதான் என்ன பண்றாங்க சீனாகரன் இந்தியாவை ஒரு போர் சூழ்நிலைக்கு இட்டு செல்டுக்கிட்டே இருக்கான் இப்ப பாருங்க நம்ம சீனாகரன் அத்துமீறவாச்சுன்னா ரஷ்யா கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறோம் அப்படியே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கிட்ட போய் ஒப்பந்தம் போடுறோம் அப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் இருக்குது சைனாவை அடக்கணும் அப்படின்னு திடீர்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடிக்கு அந்த மாநில பார்த்தீங்கன்னா முப்படை தளங்கள் வந்து அங்க அமைக்கிறோம் நம்ம இப்படி சீனாவுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை பொருளாதார ரீதியாக முடக்கணும்னா அவனை ஒரு போர் சூழ்நிலைக்கே கொண்டு போகணும் போர் சூழ்நிலைக்கே கொண்டு போகணும் அப்பதான் அவன் போரை பற்றிய சிந்திட்டு இருப்பான் சீனாவை பற்றிய சிந்திட்டு இருப்பான் பொருளாதாரத்தை பத்தி சிந்திக்க மாட்டான் இந்தியாக்காரன் பொருளாதாரத்தை சிந்தித்தால் தான் வளருவான் வளர்ந்தா வளர்ந்தாதானே பணம் கிடைக்கும் பணம் கிடைச்சாதானே உலக வல்லரசு ஆவான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்தியாவில போய் பொருளை விற்கலாம் இந்தியாவில் மக்கள் ஏழ்மையாக பொருளாதாரம் விழுந்திருக்கும் போதுதான் சீனா பொருட்களை கொண்டாந்த முடியும் ஆனால் இந்தியா பொருளாதார வளர்ந்து வந்தா அவனே உற்பத்தி பண்ண போறான் அவன் அவனுக்கு தன்னிச்சையா போகுது அதனாலதான் கேட்டீங்கன்னா அவன் வந்து பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் போருக்கான சூழ்நிலை இட்டுச் செல்லணும் அப்படின்றதுக்காக தான் சக்தே என்ற வனவியல் பூங்காவை இத்தனை நாளும் உரிமை கொண்டாடாத சீனா இன்னைக்கு திடீர்னு வந்து உரிமை கொண்டாடுதுனா அது முழுக்க முழுக்க இந்தியாவின் பொருளாதாரத்தை தான் போர் சூழ்நிலை பற்றியுமே இந்தியா சிந்திக்கணும் பொருளாதார சூழ்நிலை சிந்திக்கவே கூடாது என்று நினைக்கின்றான் சீனாகரன் அதற்கும் மோடி அவர்கள் அற்புதமான ராஜதந்திரம் வைத்திருப்பார் நீங்க ஒன்னா பாருங்க இங்க சக்தே எங்களுக்கு சொல்லும் ஆஷாத் ஆசாத் காஷ்மீர் இந்தியாவது மீட்டெடுக்கப்படும் சத்தியமா சொல்றேன் அன்னைக்கு சீனாகரன் வரும்போது ஒன்னும் வர முடியாது சீன இப்பவே பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் சீனா வேணான்னு சொல்லுது ஆனா சீனாகரன் வழிய போய் நேத்து என்ன சொல்லிருக்கேன்டா உங்களுக்கு பவர்ஃபுல்லான விமானத்தை தரணும்னாங்க குறைந்த விலைக்குன்னு சொல்லி அவனுக்கு வந்து விமானத்தை விற்பதற்காக சைனா மூவ் பண்ணுறான் அவனை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவத்தினுடைய கட்டமைப்பு அதிகமாகும் போது இந்தியாவும் ராணுவத்துனுடைய கட்டமைப்பு அதிகமாக்கும் பொருளாதாரம் என்பது ராணுவ வல்லமைக்காக போகும் பொருளாதார வல்லமைக்கு போகாது அப்போ இந்தியா பொருளாதாரத்தை கீழே விழும் ஈஸியாக இந்தியா வின் பண்ணலாம் என்று மூன்று விதமான ஸ்டேட்டஸிக்கு போட்டிருக்கான் அதில் எதுலையுமே சரி தான் பெரியண்ணன் என்கின்ற சிந்தனை கண்டிப்பாக சீனாவுக்கும் உடஞ்சு போச்சு கல்வான் பகுதியில் எப்போ தன்னிச்சையாக வெளியே போனானோ அப்போவே சரி நீ எல்லாம் ஒன்னுத்துக்கும் உதவாதவன் அப்படின்னு நிலை வந்தாச்சு சீனா எங்கே வேணுமானாலும் அது மிரட்டும் மோடி கிட்டேயும் அமித்ஷா கிட்டையும் அஜில் ஜோகல் இந்த மூணு பேர் கூட்டணியில அவன் ஒண்ணுமே பண்ண முடியாது கல்வான் பகுதியில் நிரூபிச்சு இந்தியா எங்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பொறுமையாக எதிரி எழுந்து வராத அளவுக்கு அடித்து துவம்சம் பண்ணி எழுந்து நிற்போம் என்பதை இந்தியா உலகு காட்டியிருக்கிறது உலக நாடுகள் நம்பிக்கை நேற்றே இந்தியா மீது வந்திருக்கிறது சீனா காரணம் ஜூஜிபி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவன் பூட்டானே மொத்தமா எடுத்துக்கிட்டாலும் சரி சைனா மொத்தம் நம்முள் கவலைப்படாதீங்க நன்றி இன்னொரு நல்ல விடவில் சந்திக்கலாம்